நம்ம ஜிம்ல வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அவங்களுக்கு தெரியாமல் வந்து நான் கேக் வாங்குறதுக்கு வந்து வந்திருக்கேன். அங்கே போய் கேக் வெட்டிட்டு என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, முடிகிற ஸ்டேஜ் எல்லோரும் போயிடக்கூடாது, அதனால நான் சீக்கிரமாக வந்தேன். ஸோ இங்கே வந்து கேக் வாங்கிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். வாங்கியாச்சு, வாங்க போகலாம். நீங்க அவ்வளவுதானா? இல்ல இருக்கீங்க, இருந்துச்சு ரவுண்ட் டிகிரம். ஏன் கை இப்படி டைப் அடிக்குது? இப்படியே பத்த வைக்க முடியுமா? பாட்டு போறது இது என்ன பாட்டு? பேருதல் சார் ஃபர்ஸ்ட் மேலே ஊட்டிருக்கேன், ஒரு கேக் ஃபுல்லாக ஊட்டிருந்தோம். பெரிய பீஸ் எடுத்து வச்சுட்டு இங்க பத்து வேண்டாப்பா அங்க இருக்க வெட்டினாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் போட்டோ எடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். இந்த ரோஸ்க்காக நீ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க, என்ன பார்த்து பார்த்து க்ரீம் தாண்டா அது. சரி பாய், எடுத்து வச்சிரு எடுத்து வச்சிரு, மற்றவங்க வந்தானே கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, நல்லபடியாக வந்து கேக் வெட்டிட்டாங்க. இது வந்து நான் எதிர்பார்த்து போகல. அங்கே போகும்போது பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் அவங்களோட ஒய்ஃபு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே தான் வருவாங்க. எங்கூட ரொம்ப க்ளோஸ், இப்போ தான் வந்தாங்க, அவங்க ரீசெண்டாக தான் வந்தாங்க, பட் எங்கூட வந்து ரொம்ப க்ளோஸ். என்னை சுற்றி இருக்காங்க, புதுசாக யார் வந்தாலுமே எங்கூட சீக்கிரம் அட்டாச் ஆயிடுவாங்க, அது என்னோட கேரக்டர். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சாருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லி விஷ் பண்ணிவிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலலாம் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச
பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ தெரியலன்னா கூட பரவாயில்ல, தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போது குரூப் செக்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்துட்டு, ஒரு நாள் மண்டே வந்துட்டு இண்டிவிஜுவல் ஒர்க் அவுட்டாக இருக்கும், அடுத்த நாள் வந்து குரூப், அப்புறம் இண்டிவிஜுவல், அப்புறம் குரூப், இண்டிவிஜுவல் குரூப், அப்புறம் அப்படி தான் வரும். ஓகே, இன்னைக்கு வந்து குரூப் சரின்னு சொல்லிட்டு மேம் சொன்ன உடனே நான் போய் சரி கேக் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் கேக் வாங்கிட்டு வந்தோம். நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக 7:30 வரைக்கும் தான் அவங்க காலேஜ் போகிறவங்க ப்ரொஃபஸர் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கவங்களாம் வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து கேக் வெட்டணும். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர். ஸோ அந்த விஷயம் தான் நமக்கு தேவை. ஸோ அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு, அது எனக்கு ஹாப்பி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஃபேஸில் வந்து ஒரு சின்ன ஸ்மைலை பார்த்துட்டேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்து அவர் வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாத்துக்குமே என்னோடய விஷயம் ஹாப்பியாக சேஃபாக சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காமெடி என்னென்னா, லாஸ்ட்டில் வந்து ஒரு தம்பி, அவன் வந்து அங்கே ட்ரைனராக வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் பேரெலாம் எனக்கு தெரியல. ஓகேவா, நானே இந்த ஒரு வாரமாக தான் அவனை பார்க்குறேன். அதுக்கப்புறம் கேக் எடுத்துக்கூட தம்பி, எடுத்துக்கூட தம்பின்னு நானும் சொல்லி சொல்லி சரஞ்சிட்டேன். அவன் அக்கா நான் சாப்பிட்டுக்கிறேன்க்கா விடுங்க சாப்பிட்டுக்கிறேன்க்கா விடுங்க. கடைசியில் அவன் அந்த கேக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா ரோஸ், அந்த ரோஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில் எல்லாருமே போனதுக்கப்புறம் இந்த ரோஸ்க்காக தான் வெயிட் பண்ண யாராச்சும் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் சொல்லிட்டு. அப்புறம் அவன் எடுத்து சாப்பிட்டு அதே நான் கிளிப்பே ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு குட்டி வீடியோ, நான் வந்து இந்த டயட் வீடியோ கூட ஆட் பண்ணாமல் இதை நான் வந்து செப்பரேட்டாக போடுறேன். ஏன்னா அது வேறு ஜானர், இது வேறு விஷயம். அதனால் இந்த விஷயத்தை எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு ஹாப்பியான விஷயம். நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, உங்கள் கூட இருக்கிறவங்களை, உங்கள் கூட இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாச்சும் கிஃப்ட் கொடுப்பேன், இல்லை அப்படின்னா லெட்டர் எழுதி கொடுப்பேன். தெரியாத பட்சத்தில் அந்த டைமில் அவங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றத நான் யோசிப்பேன். ஸோ இது நான் வந்து என்னோட பெருமைக்காக சொல்லலை, நான் அப்படி தான் என் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் பண்ணினவங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்த சந்தோஷத்தை கொடுங்க, ஹாப்பியாக இருக்கும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்ன மற்றவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் என் கூட இருக்கிறவங்கள நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து ஹாப்பி பண்ணிடணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் கிஃப்ட் கொடுக்க முடியல, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா பேப்பர் பேனா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கிறது தானே. அதில் அவங்கள பற்றி உங்களுக்கு அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்றதெல்லாம் எழுதி ஒரு க்யூட்டாக ஒரு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஓகேவா, ஹாப்பியாக இருங்க, சேஃபாங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. லவ் யூ.